ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய சிம்பிளான ஈவினிங் ரொட்டீன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈவினிங் ரொட்டீனில் வந்து 5 o'clock ஆயிடுச்சு அப்படின்னாலே குளிச்சுட்டு வந்துடுவேன். குளித்ததுக்கப்புறம் வந்து நான் ஃபேஸ் வாஷ் வந்து உள்ளே பண்ண மாட்டேன், வெளியே தனியாக வந்து தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய ஃபேஸ் வாஷ் தான் எடுத்து பண்ணுவேன். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிர் மாவு, முல்தானி மெட்டி, அதுக்கப்புறம் சந்தன பொடி, இந்த மாதிரி ஆர்கானிக் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ இது தான் நான் ஸ்கின்ல யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வந்து ரீசெண்ட் டேஸில் எனக்கு பிம்பிள்ஸ் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ அதனால் இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உங்கள் ஐலேட்லேயும் போடலாம், கண்ணுக்கு மேலேயும் நீங்கள் போடலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது. இதில் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுற எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஒரு நர நர அந்த ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா அரிசி மாவு யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அதனால் வந்து கண்ணுக்கு மேலேயும் போடலாம். இது ஒரு சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு 2 minutes நல்லா ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுவேன். இதை நான் ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை இதை நான் போட்டுருவேன். போட்டுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பிம்பிள்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப ட்ரை அவுட் ஆயிடுச்சு. என்றைக்குமே உங்கள் ஸ்கின்னுக்கு உங்களுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிற டைமை வந்து ரொம்பவுமே ப்ரிஷியஸாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கான டைம் வந்து எப்போவுமே கிடைக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம இந்த மாதிரி நம்மளை கேர் பண்ணிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவுமே ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரோ அப் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிக்கிறேன். ஈவினிங் வந்து இந்த தலை சீவுறது, அப்புறம் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிக்கிறது, ஏதாவது வந்து மேக்கப் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்போ வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதை நான் வந்து எப்போவுமே ஈவினிங் ரெகுலராக பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து எந்த ஒரு நெகட்டிவேஷனும் நம்ம மண்டைக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. அப்படியே நெகட்டிவேஷன்ஸை நம்ம மண்டைக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம எதை அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். நம்மளுக்கான டைமை என்றைக்குமே ஈவினிங் நம்ம ஒதுக்கிக்கணும். ஈவினிங்கன்னு இல்லை, எப்போ உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் ஒதுக்கிக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த டைம் வந்து உங்களுக்காக நீங்கள் வந்து அதை சேர்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறனால சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் பூ போட்டுருவேன். இது வந்து டிவோஷனல் மட்டும் கிடையாது. டிவோஷனலாக மட்டும் எடுத்துக்காமல் வந்து வீட்டில் ஒரு நல்ல ஸ்மெல்ல, ஒரு நல்ல வைப்ரேஷன் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஸ்மெல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊதுபத்தியும் பற்ற வச்சுருவேன். ஏன் ரெகுலராக பண்ணலாமே அப்படின்னா, எனக்கு வந்து இந்த டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மைண்ட் வந்து பாசிட்டிவாக கொண்டு போகும், அதுக்காக தான். ஸோ நம்ம ஹைட்டுக்கு வந்து எல்லா சாமி படமும் பார்த்திங்கன்னா மேலால் இருக்கும், நம்ம சேரை போட்டு ஏற வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நான் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சாமி படத்துக்கும் என் ஹைட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு. என் தலை மட்டும்தான் தெரியும், தலையிலையும் கீழே சின்ன எல்லாம் தெரியல. ஸோ என்றைக்குமே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த டிவோஷனல் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளேன்னு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவ்னஸ் கொண்டு வரும் இந்த டிவோஷனலாக போனோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து நான் மோஸ்ட்டாக இந்த காஃபி, டீ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரோமோக்ரானட் ஜூஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜூஸாக குடிக்கிற நிறைய பேருக்கு வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இப்போல்லாம் வந்து இம்யூன் வந்து ரொம்ப தேவைப்படுது, அப்படிங்கிறதுக்காக காஃபி டீ எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் வந்து நான் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிறேன். இப்படி ஜூஸாக கன்சியூம் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா நல்லதுன்னு நீங்கள்லாம் யோசிப்பீங்க. பட் எனக்கு வந்து அப்படியே சாப்பிட்றத விட எனக்கு இந்த மாதிரி ஜூஸாக சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஜூஸாக எடுத்துக்கிறேன். எப்போவுமே ஈவினிங் பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து மூவி பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சுட்டு நான் உட்காந்துக்குவேன். அஜய் வந்ததுக்கப்புறம் தான் பேலன்ஸ், எங்களுக்குள்ளே இருக்கிற அடிதடி எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஸோ இன்றைக்குமே ஈவினிங் வந்து இப்படி தான் போகும் எனக்கு. மூவின்ட்டு கிடையாது, ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னாலும் ஈவினிங் டைமில் நான் பண்ணிகிட்ருப்பேன். இல்லைன்னா வந்து அந்த மூவியே பார்த்துட்டு, இல்லை வந்து ஏதாவது யூடியூப்பில் ஏதாவது பார்த்துட்டு இந்த மாதிரி இருப்பேன். இன்றைக்கி வந்து என்னென்னா, நான் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் பார்த்தேன், ஜாம்பி சீரீஸை. அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே வந்து
டுவெல் எபிசோட்ஸ் தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு அது முடிக்கிறக்கே வந்து 5 நாள் பக்கம் அந்த சீரீஸை முடிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே இப்படி தான் ஈவினிங் போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.